Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் டுயிங் கிரேட். ஸோ இந்த வீடியோ வந்து சரி இன்னைக்கு தேதி படி ஒரு டாலர் வந்து பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் கிட்டே போயிடுச்சு. அதாவது 79.99 ருபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது வந்து எப்படி அந்த ப்ரைஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க, யார் டிட்டர்மைன் பண்ணுறாங்க, அண்ட் இது எந்த பேஸிஸில் வந்து இது மாதிரி வந்து நிற்கிது, டாலருக்கும் ருப்பீக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி நிற்கிதுன்றதை நம்ம ஃபுல் டீட்டெயிலில் வந்து அழகாக பார்க்க போகிறோம். அதை வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ரேட் தான் எப்படி டிட்டர்மை ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயிலாக. ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ யார் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம், வாங்க. ஸோ முதல்ல இந்த $1 = இவ்வளோ ருபீஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம்ல. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ஸோ டிமாண்ட் சப்ளை இந்த ரெண்டு விஷயம் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே தெரிஞ்சிருக்கும். இப்போ அதுக்கான ஒரு ஷார்ட் எக்ஸாம்பிள் பார்த்துலாம் என்னென்னா, சரி இப்போ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்துருக்கு. அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து ஒரு வெங்காயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆனியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோட ஓனர் வந்து ஒரு ஃபார்மர்கிட்டேருந்து வந்து ரெகுலராக வந்து டெய்லியும் வாங்கிட்டு இருக்காருன்னு வச்சுப்போமே. ஸோ ஒரு 30 kgs வந்து அவரோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வந்து வாங்குறாரு. ஸோ ஒரு நாளைக்கு மட்டும் நான் சொல்கிறது 30 kgs வந்து வாங்கி வச்சுக்கிறாரு. ஸோ கன்சியூமர்ஸ் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த 30 kgs வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ ஒரு நாளைக்கும் 30 kgs அப்படின்றத அவர் மைண்டில் வச்சுட்டு கரெக்டாக வந்து சேல் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை ரெண்டுமே மீட் ஆகுது. பட் ஒரே ஒரு நாளைக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஃபார்மரால் 30 kgs கொடுக்க முடியல, விளைச்சல் இல்லை அப்படின்றாரு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 kilos பதிலாக வந்து ஒரு 15 kilo தான் தராரு, அதில் பாதி தான் தராரு, 15 kgs தான் தராரு. பட் ஆனால் அந்த கன்சியூமர்ஸோட டிமாண்ட் வந்து வாங்குறாங்க பார்த்திங்களா, அவங்களோட டிமாண்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. பட் இந்த சப்ளை அப்படின்ற ஒரு விஷயம் குறைஞ்சதுனால இந்த 15 kgs ஆனதுனால என்ன பண்ணுறாரு அந்த ஓனர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு வெங்காயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸை வந்து ஏற்றி வித்துறாரு. ஸோ ஏற்றி விற்றுனா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த வாங்குறவங்க வந்து 1 kilo வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தவங்க ஒரு 1/2 kilo வாங்கிட்டு போவாங்க, இதனால் மற்றவங்களுக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இதனால் வந்து இது வந்து ரெண்டாவது சீனாரியோ, கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. மூணாவது சீனாரியோ என்னென்னா, ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 kilo தக்காளி, ஸோ 30 kilo வெங்காயம் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இன்னொரு நாள் இது 30 kgs வெங்காயம் வருது. பட் ஆனால் வந்து கன்சியூமர்ஸ் அப்படின்றவங்க இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நியூஸில் போடுறாங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து உடலுக்கு கெட்டது அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படின்னு கெட்டதுன்னு சொன்னோடனே மக்கள் எல்லோரும் வாங்குவாங்களா? கிடையவே கிடையாது. ஸோ கன்சியூமர்ஸ் ஒரு அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ஒரு 1000 பேர் வந்து வராங்க ரெகுலராக அப்படின்னா, ஸோ ஒரு 50 பேர் தான் வருவாங்க, ஒரு 50 பேர் தான் வந்து அந்த வெங்காயத்தை வாங்க வருவாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர்ஸோட அந்த தேவை வந்து குறைஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இவரை வந்து என்ன பண்ணுவார், அந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் வந்து வித்துடணும் அப்படின்றதுக்காக ரேட்டை வந்து கம்மியாக கொடுப்பார். ஸோ இது வந்து மூணாவது சீனாரியோ. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு இடத்துல வந்து ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது அப்படின்னா அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா குறையும். அந்த ஒரு பொருள் வந்து அது வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது அப்படின்னா அதோட வேல்யூ வந்து அதிகமாகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ பேசிக்காக இந்த இந்தியன் ருபி அண்ட் டாலருக்கு வரும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஏற்கனவே இருக்கிற சினாரியோ வச்சு பார்க்கும்போது என்னென்னா, ஸோ 1947 வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த டாலர் ரேட் $1 = 3 ருபீஸாக இருந்தது. அப்புறம் 1985 வந்து பார்த்திங்கன்னா அந்த விலை வந்து அதிகமாகி 12 ருபீஸாக மாறுச்சு. அப்புறம் 1995 32 ருபீஸாக மாறுச்சு. அதுக்கப்புறம் 2011 55 ருபீஸாக மாறுச்சு. இப்போ 2022 80 ருபீஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி டாலர் போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ரேட் போதில்ல $1 = இந்த அமௌண்ட், இந்த அமௌண்ட் வந்து என்னென்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா ஒன்றும் இல்லைங்க, நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ 1 கிலோ வெங்காயத்தை நான் வந்து ஒரு 30 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா, ஸோ அந்த 30 ரூபா அப்படின்றத நான் கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள் வந்து எனக்கு கிடைக்கும், அந்த வெங்காயம் அப்படின்ற ஒரு பொருள் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட். எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் ஆனியன் வந்து எவ்வளோனா 1 kg = 30 ருபீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அதே ரேட்டு தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து இது மாறிக்கிட்டே இருக்கும், யாரும் வந்து இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணல. ஓகேவா, புரியுதா? இதே மாதிரி தான் இந்த டாலர் அண்ட் ருபீஸ் கிடைக்கும். ஸோ பேசிக்காக என்னென்னா, இப்போ வந்து ஒரு நாட்டில் யூஎஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இங்கே வந்து ஒரு ட்ரிப் வரணும், இந்தியா வந்து ஒரு ஆக்ராவை பார்க்கணும், தாஜ்மஹாலை பார்க்கணும், இல்லை கோவாவை பார்க்கணும், அப்புறம் வந்து மகாபலிபுரத்தை பார்க்கணும் அப்படின்னு வராங்கன்னா அவங்க வந்து டாலர் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம கண்ட்ரியில் இந்தியன் ருபி தான் செல்லும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற டாலர் தான் இங்கே வந்து கொடுத்துட்டு இந்தியன் ருப்பியாக மாற்றி இங்கே வந்து செலவு பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாலர் வந்து நம்மளுக்கு உள்ளே வரும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டாலரோட மதிப்பு வந்து
பார்த்தீங்கன்னா குறையும் அண்ட் இந்தியன் ருப்பியோட மதிப்பு ஏறும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து என்னன்னா, ஸோ பேசிக்காக மற்ற கண்ட்ரீஸ்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல, ஸோ ஒரு பொருளை வந்து நம்ம இப்போ பாஸ்மதி ரைஸாக இருக்கட்டும், க்ளவுஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏலக்காவாக இருக்கட்டும், இதுமாரி விஷயங்கள் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் கொடுத்து தான் வந்து நம்மள்கிட்டேருந்து வாங்குவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு அந்த டாலர் ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளுக்கு கொடுக்கறதுனால நம்மள்கிட்ட டாலர் கையிருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபியோட வேல்யூ இன்னுமே அதிகமாகுது. இதுதான் ரெண்டாவது சினாரியோ. மூணாவது சினாரியோ என்னன்னா, ஒரு கம்பெனி வந்து ஒரு தொழில் வந்து இங்கே இந்தியாவில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஸோ அவங்க பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுவாங்க. ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுறதுக்கு லேண்ட் அக்வயர் பண்ணோம், லேண்ட் அக்வயர் பண்ணிட்டு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்ப்ளாயீஸை வந்து டிப்ளாய் பண்ணிட்டு அந்த எம்ப்ளாயீஸ்க்கு சேலரியை ருப்பீஸில் தான் கொடுத்தாலும் இந்தியாவில். ஸோ இதனால் அவங்களுக்கு இந்தியன் ருப்பீஸ் வந்து அதிகமாக தேவைப்படுது. ஸோ அந்த ஃபாரின் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற டாலர் இங்கே கொடுத்துட்டு இந்தியன் ருப்பியாக மாற்றி செலவு பண்ணிப்பாங்க. இதனாலையும் இந்தியன் ருப்பியோட வேல்யூ ஏறும். ஸோ இதுதான் மூணு பாயிண்ட் இந்தியன் ருப்பியோட வேல்யூ ஏறுறதுக்கான காரணங்கள். இதே ஆப்போசிட்டில் டாலர் வந்து ஏறுது அப்படின்னா, ஸோ நம்மள்கிட்ட டாலர் கை இருப்பு கம்மியாக இருக்குன்னா அதுக்கும் மூணு சினாரியோ இருக்குது. என்னன்னா, நம்ம வந்து அதிகமாக வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம், அதாவது வந்து அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா டாலரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால் நம்மள்ட்ட இருக்கிற டாலர் தான் எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள்ட்டேருந்து ஒரு பொருளை வாங்கிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறனால அந்த டாலரோட மதிப்பு நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகிடுது. ஏன்னா டிமாண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து என்னென்னா, ரெண்டாவது சினாரியோ, இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்பிள் ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுவோம், எனக்கு நார்மல் ஃபோன் தான் பிடிக்காது. நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் தான் வச்சுருக்காங்க. அந்த ஆப்பிள் ஐஃபோன் பண்ணுறது யூஎஸ்ல இருக்கிறாங்க, பண்ணுறது சைனாவில் மேனுஃபேக்சரிங் பிளான் இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா, அந்த ஆப்பிள் ஐஃபோனை இந்தியன் கவர்மெண்ட் வாங்கணும்னா நம்மள்கிட்ட இருக்கிற அந்த டாலர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு தான் அந்த ஆப்பிள் ஐஃபோனை வாங்க முடியும். அப்போ நம்மள்கிட்ட இருக்கிற டாலர்ஸ் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாது. ஸோ இதனால வந்து என்னன்னா, டாலரோட டிமாண்ட் அதிகமாகி நம்ம இந்தியன் ருப்பியை நிறையா கொடுத்தா தான் டாலர் வர மாதிரி ஒரு விஷயம் அது. இதுதான் ரெண்டாவது விஷயம். மூணாவது என்னன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த சிம்லா, கூர்கு, குடும்பநாடு இப்படி போகிறதுக்கு போதெல்லாம் டூர் வந்து நான் போனால் யூஎஸ் தான் போவேன், இல்லை மால்டீவ்ஸ் தான் போவேன் அப்படின்னு போனோம் அப்படின்னா, ஸோ சப்போஸ் வந்து ஒரு ரஷ்யா தான் போவேன் அப்படின்னா, நம்மளோட இந்தியன் ருப்பியை செலவு பண்ணி வந்து பார்த்திங்கன்னா டாலரை வாங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டாலரோட டிமாண்ட் வந்து அதிகமாகிடுது. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தென்படுது அப்படின்ற சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு மேஜராக புரிஞ்சுக்கோன்ற நினைக்கிறேன், இந்தியன் ருப்பியோட வேல்யூ எப்போ அதிகமாக இருக்கும், டாலரோட வேல்யூ எப்போ அதிகமாக இருக்கும்ன்றது புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லும் போது கூட நம்ம வந்து ஃபாரின் மார்க்கெட்டில் வந்து நம்மளோட டாலரை கொடுத்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலே வாங்குறோம். ஏன்னா வந்து டாலர் அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து இன்டர்நேஷ்னலி அக்செப்டபிள் ஒரு ஃபார்மெட்டாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் யூஎஸ் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு சூப்பர் பவர் கண்ட்ரி அப்படின்றது. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாலர் கொடுத்து க்ரூட் ஆயில் வாங்குறது, இதுமாதிரி எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸையும் டாலரில் தான் நடக்குது. ஸோ என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருதோ, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இங்கே இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் ருப்பியோட வேல்யூ ஏறும், டாலரோட வேல்யூ கம்மியாகும். இப்போ இருக்கிற நம்மள்கிட்ட இருக்கிற டாலர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த இந்தியன் ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 79 ரூபா கொடுத்தா தான் ஒரு டாலரே கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இந்த ரேட் வந்து எப்படி டிட்டர்மைன் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருப்பேன். ஸோ புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. ஸோ ஸ்டே டியூன் ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. இதுமாதிரி வேறு ஏதாவது யூஸ்ஃபுல் எக்கனாமிக்கல் டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன் ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.